ஐயா எடப்பாடு இல்லை மடப்பாடு இல்லை ஓப்பி என்ன உலகம் இல்லை தூக்கி கொடுத்துட்டீங்களப்போ கொள்ளகாரம் கிட்ட இப்ப என்ன செய்யறது? இயக்கத்தின் கொள்கைகளை மட்டுமல்ல இயக்க தலைவர்களையும் வளர்த்தது போல சொல்லினார். அண்ணாவே சொல்லுவார் செல்வத்தை பார்த்து, இவன் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேனர் போட்டு பல தலைவரை உருவாக்கிறான், என்ன வந்து அவன் தொந்தரவு பண்றான் சொல்லுவார். முறை சொல்லி இந்தேல் இன்னும் தமிழ்நாடு இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி இருக்கும். அவரை பற்றி எல்லோரும் பேசினார்கள், அரசியலை பேசினார்கள். எனக்கு ஒரு எண்ணம், முழுசிலே பபள விழாம ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால நடத்தியிருந்தா இவங்களும் இப்படி வந்து பேசியிருந்தா ஐயா எடப்பாடு இல்லை மடப்பாடு இல்லை ஓபி என்ன உலகம் இல்லை தூக்கி கொடுத்துட்டீங்களப்போ கொள்ளகாரம் கிட்ட இப்ப என்ன செய்யறது? தங்கத்த பிரகாரம் கூறிய நமஸ்காரம் செய்து கொண்டு போவோம், அவ்வளவுதான், வேற என்ன செய்வது? முரசொலி இல்லாவிட்டால் திமுக இல்லை, திமுக இல்லாவிட்டால் முரசொலி இல்லை. படம் ஒரே கண்டிஷன், முரசொலி திமுக வளர்த்தது, திமுக முரசொலி வளர்த்தது. காரணம் அந்த கலக்கணத்தினுடைய கொள்கைகள் பரப்புவதற்கு 1000 ஆண்டுகள் வந்தன, ஆனால் இடையிலே போய்விட்டன. நான் இன்னொருபடி மேலே சொல்லுகிறேன், இயக்கத்தின் கொள்கைகளை மட்டுமல்ல இயக்க தலைவர்களையும் வளர்த்தது முரசொலிதான். தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், அண்ணாவின் அறிவிக்கே மெருகூட்டியது முரசொலிதான். தென்னாட்டு காந்தியாக, இந்நாட்டு இங்கர்சலாக, நாடு போற்றும் லெனினாக அண்ணாவை சித்தரித்து காட்டியது முரசொலிதான். அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் என்றுதான் போடுவார்கள், ஆனால் அந்த அண்ணனுடைய பேச்சை வரிக்கு வழி வெளியிட்டு பேச்சை வெளியிட்டு மக்களுக்கு கொடுத்தது முரசொலிதான். எனவேதான் அவற்றை எல்லாம் செய்து வைத்து ஒரேடியாக பேராசிரியர் சொன்னார், இது முரசொலி தான், திமுக தான் முரசொலி என்று. அந்த அளவுக்கு அவருடைய பணி இருந்திருக்காது. முரசொலி ஒரு நாற்றங்கால் அங்கே பயிராக முளைத்து மரமாக வளர்ந்து வெளியே போனவர்கள் ஏராளம். முரசொலி எழுத்து என்னும் மகரந்த பொடியை வைத்திருந்த இடம், அதனால் பல எழுத்தாளர்கள் எழுத்து இனவருத்தி செய்து கொண்டார்கள். முரசொலி ஒரு அரசியல் பயிற்சி பாசறை. முரசொலி சாதாரண நேரத்தில் செய்திகளை தருகின்ற ஏடு, ஆனால் போராட்ட காலங்களில் போர் முழக்க செய்கின்ற பேரிகை, சட்டமன்ற செய்திகளை தாங்கி வருகிற பொழுது அது ஒரு விவாத மேடை, தியாகிகளை பாராட்டுகிற பொழுது அது ஒரு புறநானூற்று வரி, எதிரிகளுக்கு பதில் சொல்லுகிற பொழுது அது கலைஞருடைய காண்டிமம், துரோகிகளை நசுக்கிற பொழுது அது பிரளயத்தின் பேருருவம். இப்படியெல்லாம் உருவாகி இருக்கக்கூடியது முரசொலி. முரசொலி காரணம் இன்னொரு பெருமை என்றால், பத்திரிகை நடத்துகிறவனுக்கு அரண்மனை வாசகம் வேண்டும், ஆங்கிலத்தில் பட்டம் வேண்டும், எஸ்டேட்டில் வருமானம் வர வேண்டும், அரசாங்கத்தின் அரசனை வேண்டும், அக்ராகரத்து ஆசீர்வாதம் வேண்டும், மடவாதிகளுடைய கடாட்சி வேண்டும், இப்படியெல்லாம் தான் முரசொலம் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரு சாமானியனால் ஒரு எழுத்து பத்திரிகையை நடத்த முடியும் என்று இதை எதிர்த்து நடத்தி காட்டி வெற்றி செய்தவர் கலைஞர் அவர்கள் தான். எனவே இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அவருடைய எழுத்துக்கள் தான் இந்த நாட்டு மக்களை விழிப்படைய செய்தது. முரசொலி இந்தேல் இன்னும் தமிழ்நாடு இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி இருக்கும். அந்த காரியத்தை செய்தவர் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
அது முரசொலி பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. அண்ணாவே சொல்லுவார் செல்வத்தை பார்த்து, இவன் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேனர் போட்டு பல தலைவரை உருவாக்கிறான், என்ன வந்து அவன் தொந்தரவு பண்றான் சொல்லுவார். ஆகையினால் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் முரசொலியால் உருவாக்கப்பட்டவர் தான். இது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான திராவிட இயக்க சம்பந்தமாக இருக்கிற அத்தனை நண்பர்களையும் உருவாக்கியது முரசொலி தான். எனவே அந்த முரசொலிக்கு அரசியல் தலைவர்களை உருவாக்கிய பெருமையும் உண்டு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அது வந்து சாதாரண செய்தி ஏடல்ல, அது சமதர்மத்தை எதிர்க்கின்ற ஏடு, சனாதனத்தை எதிர்க்கின்ற ஏடு, பிற்பட்ட மக்களுக்காக வாதிடுகிற ஏடு, ஆதிக்க முறையை எதிர்க்கின்ற ஏடு. ஆக இத்தனை கொள்கைகளை ஏந்திக்கொண்டு தமிழ் சமுதாயத்துக்கு பல்லாண்டு காலமாக பணியாற்றி வருகிறது அந்த கலைஞர் அவர்கள். அந்த முரசொலியில் 62 நான் 62 இருந்து முரசொலிக்கு போக ஆரம்பித்தேன் என் நண்பர் செல்வத்தோடு. அப்பொழுது கலைஞருக்கு பெயர் ஆசிரியர், ஆசிரியர் வர்றார் ஆசிரியர் போகிறார் என்றுதான் சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் முரசொலி ஆசிரியர். அதற்கு பிறகு மாறன் அவர்கள், அதற்கு பிறகு செல்வம் அவர்கள், இப்படி பல பேர் முரசொலிக்கு ஆசிரியராக இருந்து வளர்த்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் கோபா, என்னுடைய வைகோ அவர்கள் தன் தலைவரோடு தான் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். நான் தொடர்ந்து அவரோடு இருக்கிற காரணத்தால் இன்னும் என்னால் நிறைய சொல்ல முடியும். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். முரசொலியினுடைய 100 விழா வரும், அந்த விழாவிலும் தளபதி நடத்துவார், நீங்கள் வர வேண்டும், நானும் இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.